அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இருக்கிற இடம் மதுரை பன்னாட்டு விமான நிலையத்தில் இருக்கிறோம். எதுக்காக இங்கே வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, கோவாவுக்கு ஒரு சின்னதாக ஒரு ட்ரிப்பு போடலாம் அப்படின்னு ரொம்ப நாளாகவே ஒரு கனவு. ஏற்கனவே ஒரு தடவை போயிட்டு வந்தாச்சு, இருந்தாலும் ரெண்டாவது தடவை போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அப்படி இருக்கும்போது என்னைக்கு போகலான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது நம்மளுடைய தம்பி புலி இருக்காப்புலையே சர்ப்ரைஸாக ஒரு டிக்கெட்டை போட்டு அனுப்பிவிட்டான். இதானே இதானே டிக்கெட்டு அப்படி சொல்லிட்டு. அதனால் நானும் பங்காளி புளி எல்லோரும் மூணு பேரும் சேர்ந்து கோவாவுக்கு போகணும், போய் சுற்றி பார்த்துட்டு வருவோமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மதுரை விமான நிலையத்தில் இருக்கிறோம். முதல்ல காரில் போயிருந்தாலும் சரி, இப்போ ஃப்ளைட்டில் போனால் எப்படி இருக்கும் கோவாவுக்கு அப்படின்னு போகிறக்காக வெயிட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இண்டிகோ ஃப்ளைட்டு காலையில் 11:55, 12 மணி வந்தால் தானே மத்தியானம் ஆகும். அதனால் காலை 11:55 AM ஃப்ளைட் ஏறுறதுக்கு தயாராக இருக்கிறோம். ஸோ நம்மளோட சேர்ந்து நிறையா பேர் இருக்கிறாங்க. இது வந்து கனெக்டிங் ஃப்ளைட், ஃபஸ்ட்டு சென்னைக்கு போகுது, சென்னைக்கு அப்புறம் அந்த பக்கம் கோவாவுக்கு போகுது. ஸோ நம்மளுடைய நண்பர்கள் சப்ஸ்கிரைபர்கள் யாராவது கோவாவில் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைனில் வாங்க, சந்திப்போம், பேசுவோம். ஏற்கனவே 2-3 பேர் முதல்லலாம் கால் பண்ணாங்க, கோவாவுக்கு வந்தால் சொல்லுங்க அப்படின்ட்டு. ஸோ அவங்க நம்பரை மிஸ் ஆகிடுச்சு என்னென்று தெரில. ஸோ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க கோவாவில் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் லைனில் வாங்க, சந்திப்போம். சந்தித்து இன்னும் பல்வேறு இடங்களுக்கு போயிட்டு சுற்றுலா சுற்றிட்டு வருவோம். ஸோ கோவாவில் என்னென்ன இருக்குது, எங்கெங்கே போகலாம், பட்ஜெட்டில் எப்படி செலவழிக்கலாம், பட்ஜெட்டில் செலவழிக்கிறோம் ஏன்டா ஃப்ளைட்டில் போகணும்னு நினைக்காதீங்க. சரி, அது ஒரு வேறு கணக்கு. அப்போ பட்ஜெட்டில் எப்படி செலவழிக்கலாம் அப்படிங்கிறத அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் உடனே உடனே. ஸோ வந்து கோவாவுக்கு உங்களோட சேர்ந்து நானும் இந்த வீடியோ பார்க்குறபோது நீங்களே கோவாவில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கை உருவாக்கி விட்ருவோம். சரி, நீங்களும் நம்ம கூட தான் இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு அந்த வகையில் சிறப்பான ஒரு பயணமாக இருக்கும் அப்படி சொல்லி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் எங்களுக்கு நாங்களே. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா நீங்களும் ஒரு வாழ்த்து தெரிவிங்க எங்களுக்காண்டி. ஃப்ளைட்டில் போகும்போது ஃப்ளைட் யாரும் கடத்திடுவாங்களா, இல்லை படத்துல ஃப்ளைட்டை கலா கடத்துவாயில்லை, அது மாதிரி கடத்துவாயில்லா அப்படி நாங்கள் மட்டும் என்ன இல்லை வந்துட்டேன் வேறானா இறங்குறானா ரெட்டிக்கிட்டு போகிறான்யா. சரி ரைட்டு, இந்த பயணம் இனிமையாக இருக்கிறதுக்கு எங்களுக்கு நாங்களே வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். இது மாதிரி இன்னும் பல்வேறு சம்பவங்கள் வந்து வரிசையாக பண்ண இருக்கிறோம். இது ஏர்போர்ட்டுக்குள்ளே இருக்கிறனால பெருசாக இன் டீட்டெயில் வந்து ஃபுல்லாக எடுக்க முடியலை. வெளியில் பப்ளிக்கில் போனதுக்கப்புறம் நிறையா எடுத்துக்கிறோம். எலுமிச்சம்பளம் சூடம்லாம் வாங்கிட்டு வந்துட்டியா முன்னாடி பொறுத்த இருக்கு, அப்படியே கருப்பு பேர் வாங்கிட்டு வந்துருக்கீங்க எதுக்கு, கம்பளி கயிறா? சரி, கம்பளி கயிறு இல்லாட்டா அண்ணா கயிறு எடுத்து கட்டி விட்ருவோம். ஸோ வந்து சூடம் பொருத்தி எலுமிச்சம்பளம் வச்சு ஃப்ளைட்டில் போனால் எப்படி இருக்கும் அப்படி இருக்கா, நீ வாங்கிட்டு வந்தான் பிடுங்கி வச்சுக்கிட்டாங்க உள்ளே, இதெல்லாம் அளவுடு கிடையாது அப்படின்னு சொல்லி. சரி ரைட்டு, இருக்கட்டும், சும்மா காமெடி நெசம்னு நினச்சிடாதீங்க. சரி, அடுத்து ஒரு சம்பவத்தில் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் மகேஸ்வரன், தம்பி புலி, பங்காளி செல்வம். புலி புலின்னு எதுக்கு பேர் வச்சோம்னா புலி மாதிரி வேலை வைப்பார், அதைக்காண்டி புலின்னு பேர் வச்சுருக்கு. இதை பல இடங்களில் சொல்லியிருக்கு, இருந்தாலும் நேரில் வீடியோவில் சொல்கிறேன். சரி, நன்றி, வணக்கம்.